Hello friends, welcome. Vanga nama second exercise paakalam. First exercise ungalku pidichirukonu nambara. So second exercise vandu adoda female version dhaan. So nama pannadhu male, idhu female. So idhu or cylindrical type object. So adhe maari dhaan neenga paathina 20 dia and 60 dia, 100 dia, 40, 120, 120 and 40 minus panna 80, so again 100. So idhellame same adhe maari pana or drawing dhaan. ஸோ இது ரெண்டையுமே அசம்பிள் பண்ணி தேர்டு எக்ஸசைஸை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம இதை எப்படி ஒரு 3D மாடலாக பண்ணலான்னு உள்ள போய் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது ரிவால்வோட பேஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்ப்போம் ஒரு எக்ஸ்க்ளூட் பாக்ஸ் அந்த கட் அவுட் எக்ஸ்க்ளூட் எப்படி பண்ண போகிறோம்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் பிளேனை கிரியேட் பண்ணி நான் வந்து ஃப்ரண்ட் பிளேனை கிரியேட் பண்ணி நான் ஒரு ஸ்கெச் கொடுத்துட்றேன். 100 டயாமீட்டரில் நான் வந்து சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூட் கொடுக்குறேன். 140 லென்த் கொடுத்துக்கிறேன். 140 mm. இதுக்கப்புறம் இதோட டாப்பை நான் கிளிக் பண்ணி, அதாவது ஃப்ரண்ட் பிளேன், அகெயின் ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணி நான் ஸ்கெச் கொடுக்குறேன். ஸ்கெச் கொடுக்கும்போது 60 டயாமீட்டரில் நான் மறுபடியும் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இதை வந்து கட் எக்ஸ்க்ளூடு கொடுக்க போகிறேன். ஃபியூச்சரில் போய்ட்டு கட் எக்ஸ்க்ளூடு, கட் எக்ஸ்க்ளூடு கொடுக்கும்போது நான் வந்து 40 mm டெப்த்தில் எனக்கு கட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். 40 mm டெப்த்து கட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா? அதுக்கப்புறம் அகெயின் அந்த ஸ்பேஸை நான் கிளிக் பண்ணி இது சர்க்கிள் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மறுபடியும் சர்க்கிள் வரைஞ்சாச்சு 20 mm. அகெயின் கட் 80 mm டெப்த்தில் கட் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு 3D மாடல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அந்த ஃபீமேல் வெர்ஷன். ஸோ இப்போ நம்ம அதோட வயர் ஃப்ரேம் வெர்ஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வயர் ஃப்ரேமு, இது லைன் ட்ராயிங். இது இதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேட் மோடு, இது ஷேட் மோடு, இது வந்து ரியலிஸ்டிக் மோடு. அதாவது இதில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் எல்லா சாலிட் மாடலும் இதில் தான் வந்து சாலிட். இது இதுக்கப்புறம் செக்ஷன் வியூ எப்படி பார்க்குறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த செக்ஷன் வியூன்னா என்னென்னா நம்ம ரெண்டு பார்ட்டுக்கும் நடுவில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறது தான் செக்ஷன் வியூ. இதை வந்து நான் டாப் லைன் கிளிக் பண்ணி அந்த செக்ஷன் வியூ கொடுத்தேன்னா அது உள்ளே கரெக்டாக காட்டிடும். இப்போ செக்ஷன் வியூ நம்ம எடுத்துருவோம். வாங்க நம்ம இப்போ ட்ராயிங் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த மேக் ட்ராயிங்னு கொடுத்தா இது இந்த ஃபைலில் போய்ட்டு மேக் ட்ராயிங் கொடுத்தா இந்த மேக் ட்ராயிங் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம மேக் ட்ராயிங் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா அந்த ட்ராயிங்கோட எல்லா மெத்தட்ஸும் வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து, ஏன்னா இங்கே ஃப்ரண்ட்டு தான் எடுக்கணும், நம்ம செக்ஷன் காட்டினா தான் அது எப்படி உள்ள டெப்த் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால் சைடு ரைட் சைடு வியூ வேண்டாம் நமக்கு. ஒரு ஐசோமெட்ரிக் வியூ மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஐசோமெட்ரிக் வியூ எடுத்து நம்ம இங்கே வச்சுக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது ரியலிஸ்டிக் வியூ கொடுத்துட்டேன். 1.1 கொடுத்து பார்த்தேன், 1:1 கொடுத்து பார்த்தேன், ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ 1:2 நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் செக்ஷன் அங்கே போய்ட்டு மேலே செக்ஷன் வியூன் இருக்கும், அதை நம்ம எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க, ஓகே கொடுத்து டிக் கொடுத்துட்டு அது இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் எப்படி டைமென்ஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் சேம் டைமென்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா எக்ஸ்க்ளூட் பாக்ஸ், அதுக்கப்புறம் கட் எக்ஸ்க்ளூட், நம்ம ரெண்டையும் பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ரிவால்வ்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்க்ளூட் அண்ட் கட் எக்ஸ்க்ளூட் இது ரெண்டையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்பவுமே டைமென்ஷன் வந்து நீட்டாக கொடுத்தா தான் பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளோட ட்ராயிங் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராடக்டாக மாறும். இதெல்லாமே நம்ம நினைக்கலாம் இது ஒன்றுமே இல்லை, இதெல்லாமே ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் தான், இது எதுக்காவது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இன்டர்நெட் வந்து டவுன்லோட் பண்ணது தான் அந்த எக்ஸசைஸ் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம வந்து இதுலேயே நம்ம அசம்பிளி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அசம்பிளி எப்படி பண்ணுவோம், என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். எக்ஸசைஸ் நம்பர் 3, அது ரெண்டு பாட்டை எப்படி அசம்பிளி பண்ணுறது. ஓகே வாங்க நம்ம இப்போ மாடலுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எப்பவுமே கொடுக்குற மாதிரி கண்ட்ரோல் என்னோ இல்லைன்னா அந்த ஃபைலில் கொடுத்தோன்னா ஸோ இப்படி தான் என்வாயர்மெண்ட் ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகும்போது இதுதான் அசம்பிளி. ஸோ அசம்பிளியை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு
ஓகேன்ற பட்டனை நம்ம கொடுத்தோன்னா அது உள்ள போகும். ஸோ உள்ள போனோன்னா முதல் என்வாயன்மெண்ட் இப்படி தான் வரும், ஏன்னா நம்மகிட்ட எந்த ஒரு மாடலுமே சாலிட்வொர்க்ஸில் ஓப்பனாக இல்லை. அதனால் நீ இந்த லொக்கேஷன்லேருந்து நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. நம்ம இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இன்செர்ட் காம்போனன்ட்ஸ்னு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி சேம் என்வாயன்மெண்ட் மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு தான் நம்ம மாடலை கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே போய்ட்டுங்க ப்ரௌசன் இருக்குது பார்த்திங்களா, கீழே இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த என்வாயன்மெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் ஒன்னு நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணுவோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நம்பர் டூவை இன்செர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் மறுபடியும் பண்ணுவோம், ஏன்னா எந்த ஒரு மாடலும் நம்மகிட்ட ஓப்பன் ஆகி இல்லை, அதனால் மறுபடியும் திரும்பி ஓப்பன் கொடுப்போம். ஸோ இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் இன்செர்ட் பண்ண மாடல் எப்போவுமே ஃபிக்ஸ்ட் ஆகிடும் ஒரு லொக்கேஷனில், செகண்ட் மாடல் வந்து மூவபிளாக இருக்கும். ஸோ மூணு விஷயம் நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும். ஸோ மெட்டுன்ற ஒரு விஷயம் இதில் இருக்குது. இந்த மெட் வந்து த்ரீ ஆக்சஸ் மெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ த்ரீ ஆக்சஸ் மெட் எப்படின்னா, இப்போ நான் அதை ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அங்கேருந்து இங்கே எடுத்து வச்சேன், எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும். ஸோ த்ரீ டைப் ஆஃப் மெட் எப்படின்னா, எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ். இந்த மூணு டைப்பை கொடுக்கும்போது தான் ஒரு மெட்டு வந்து அப்படியே கம்மில் ஓட்டின மாதிரி டிஃபிக்ஸ் ஆகி நிற்கும். ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே இருக்கிற இந்த ஃபேஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபேஸ் தான் ஃபீமேலும் மேலும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபேஸ். ஸோ பார்த்தீங்களா, இது மூவ் ஆகலை. இப்போ இது வந்து எவ்வளோ எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு வேர்ல்டு மாதிரி, அந்த மாதிரி நம்ம எங்கே வேணாலும் இதை கொண்டு போய் வச்சுக்கலாம். எங்கேயோ லாங்கில் கொண்டு போய் லாங்லலாம் போயிருக்கோம், சம்டைம்ஸ் அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ண. ஸோ அதனால் மோஸ்ட்லி கிட்ட இருக்கும்போது நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறது தான் நமக்கு கம்ஃபர்டபுள். ஸோ இப்போ இந்த ஃபேஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி அந்த ஃபேஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு, ஸோ அதே மாதிரி இப்போ நான் இந்த ஃபேஸையும் நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டுட்டேன்னா, ஸோ இந்த மாதிரி என்னென்ன மெட் இருக்குன்னு எனக்கு காட்டும். அதில் கோஇன்சிடென்ட் சொல்லிட்டு ஒரு மெட் இருக்கலாம், அந்த மெட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா இப்படி ஆகிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நான் வரும், ஒய் ஆக்சிஸில் நான் வரும், ஜெட் ஆக்சிஸில் மூவ் ஆகாதுன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயோ படிச்சு பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்னேன், இது ஒரு வேர்ல்டு மாதிரி, இது அங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும், நம்ம லைட்டாக எங்கேயோ மூவ் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் எங்கேயோ போய் உட்காந்துக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய காம்போனன்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது, இதெல்லாம் சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ், கண்ணுக்கே தெரியாது எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் கிட்ட வச்சு அந்த மெட்டை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நான் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கிட்ட எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ரெண்டு ஃபேஸையும் நான் கிளிக் பண்ணி கரெக்ட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு தெரியும் இது எப்படி மூவ் ஆகணும். இப்போ இந்த சர்க்கிளையும் இந்த சர்க்கிளையும் நான் வந்து இதை கன்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ கன்சென்ட்ரேட் நம்ம பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆகும், அந்த இடத்துலையே அது ரொட்டேட் ஆகும். இது ஒரு வீல் நம்ம ஒரு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் ரொட்டேட் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரியாது என்ன ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அசம்பிளி மெட் பண்ணுறது. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக ஒரு மெட்டை பற்றி நெக்ஸ்ட் இதை வர வர வீடியோவில் நான் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு மெட் எப்படி பண்ணுறதுன்றதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒயர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், அது ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே இன்சைட் ஆகிருக்குது. ஸோ அவ்வளோதான், வாங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு புது எக்ஸசைஸ் வச்சு உங்களை நிறைய மாடல் எப்படி அசம்பிளி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ் தான்.